வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா, எக்கில் வச்சு செய்கிற சிம்பிளான ஆனால் டேஸ்டான பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இல்லாட்டி டின்னருக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். இதை வந்து ப்ரெட்டோடு சாப்பிட்டுக்கிறலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிக அளவான பொருட்கள் தேவைப்படாது. முட்டை, தக்காளி, வெங்காயம் அதுக்கு தான் தேவை. நான் முதல்ல வந்து கொடுத்துருக்க அளவுப்படி வெங்காயத்தை சின்னதாக வெட்டிக்கொள்ளணும். வெட்டிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கொள்ளணும். அதோட இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். ப்ரௌன் ஆகிறதுக்கு வதக்க தேவையில்லை, ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போட்டிருக்கேன். முழுசாக உடச்சி போட்டால் சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அதை பச்சை மிளகாய் எடுத்துடலாம். அதோட உப்பு, மிளகுத்தூள், மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறணும். ஒரு மிளகாய்த்தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறலாம். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிறலாம். என் சேனலை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் தக்காளியை வந்து வெட்டி போடாமல் இந்த மாதிரி அரைச்சி போடுறேன். இப்போ இதை தக்காளியை நல்லா வதக்கிக்கிறணும். ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். இந்த ரெசிபியை உடனே செஞ்சிடலாம். இப்போ இந்த தக்காளி அரைச்ச கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ கிரேவிக்கு முட்டை சாப்பிட்டா வயிறு ஊதல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். இப்போ கிரேவி வத்தின பிறகு முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கொள்ளணும். அதிலே கொஞ்சம் லைட்டாக கூலி மாதிரி செஞ்சு அந்த முட்டையை அதில் முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு முதல்ல ஒரு டிஷ்ஷில் போட்டு செக் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கொள்ளலாம். பழுதான முட்டைகளை தவிர்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா முட்டைகளையும் ஊற்றிக்கொள்ளணும். இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியில் மூடி வேக வச்சுக்கிறணும். இதுக்கு நான் பட்டர் கொஞ்சம் சேர்க்குறேன். சின்னவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதோட சுவையாகவும் இருக்கும். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இன்றைக்கி நைட்டுக்கு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.